மாலை வணக்கம். மௌனக்கூத்து என்கிற புனித ஜோதியின் இந்த கவிதை தொகுதி வாசிக்க கிடைத்தது. கவிதைகள் எதற்காக எழுதப்படுகின்றன என்பது ஒரு பெருங்கால வினா. யாரையும் பிறரை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற எந்த நிமித்தமோ கட்டாயமோ ஒரு கவிதைக்கு இருக்க வேண்டியதில்லை. கவிதை என்பது ஒரு மனதின் மொழி, அக உரையாடல். அப்படி பார்க்கையில் தன் அகத்தை அகழ்ந்தெடுத்து கவிதை நூலாக மாற்றம் செய்வதை ஒவ்வொரு கவிஞரும் ஒரு பெரிய தவம் போலவே செய்ய முனைகிறார்கள். எல்லோருக்கும் அந்த தவத்தின் பிரதிபலன் கிடைக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு விடையறிய வேண்டிய வினா. ஆனால் இந்த மௌனக்கூத்து என்கிற தலைப்பிலிருந்தே அன்பு தோழி புனித ஜோதி கவிஞர் தன்னுடைய கவிதைக்கான நிமித்தத்தை தொடங்கிவிடுகிறார். இந்த கவிதைகள் தேர்ந்த சொற்களால் மிகுந்த கனமான பொருளை கொண்டு இயங்குகின்றன. இந்த கவிதைகள் நிச்சயமாக கவிதைகளின் பேருலகத்தில் பேசப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்னும் தன் கவிதைகளின் வழியாக புனித ஜோதி வெவ்வேறு உயரங்களை அடைவார் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்தலினது நன்றி, வணக்கம்.